நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷெட்யூல் 8க்கு உரைநடை பகுதிகளிலிருந்து வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவே சாவர்களை பற்றி, பண்டைய காலத்து பள்ளிகள், இது 12th நியூ தமிழ் புக்கில் இருக்குது. அதே மாதிரி 6th ஓல்டு தமிழ் புக்கில் தமிழ் தாத்தா ஓவேசா என்னங்கிறத பார்த்துட்டோம். இந்த வீடியோ பதிவில் மீனாட்சி சுந்தரனார், இப்போ ஓவேசாவின் ஆசிரியர் தான் மீனாட்சி சுந்தரனாருங்கிறத பார்த்தோம். அவரை பற்றி என்னங்கிறத பார்த்துடலாம். மீனாட்சி சுந்தரனார் பார்த்தீங்கன்னா 8th, அதாவது 7th தமிழ், 7th ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இந்த லெசன் என்னங்கிறத பார்த்துடலாம். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர்தாம் ஓவே சாமிநாதர். யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓவேசா. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். பின்னாளிலே அவரே அனைவராலும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டார். இத்தகைய மாணவரை உருவாக்கிய பெருமை அவர்தம் ஆசிரியரான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரையே சாரும். அப்போது ஓவேசாவின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. தமிழ் தாத்தா என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் ஓவேசா ஆவார். நல்ல மாணவன் ஒருவன் ஆசிரியரால் சிறப்படைவது போலவே ஓர் ஆசிரியரும் நல்ல மாணவர்களால் பெருமை அடைவார் என்பதற்கு இவ்விருவருமே சான்றாவார். ஒரு நல்ல மாணவன் கிடைச்சா ஆசிரியர் பெருமை அடைவார், அதே மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர் கிடைச்சா அந்த மாணவன் பெருமை அடைவான். இந்த ரெண்டு இதுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க இரண்டு பேருமே உதாரணம் ஆவார்கள். மீனாட்சி சுந்தரனார் நயமும் சுவையும் மிக்க பாடல்களை இயற்றி புது புது நூல்களை படைத்தளித்தார். தமிழ் பாடம் சொல்லி சொல்லி மாணவர்களை தமிழின் பால் ஈர்த்தார். அதனால் மாணவர்கள் தமிழின் மீது தீராக்காதல் கொண்டு தமிழை ஈடுபாட்டுடன் கற்றார்கள். அம்மாணவர்கள் தேமதுர தமிழை உலகெல்லாம் பரவச் செய்தார்கள். இப்போ மீனாட்சி சுந்தரனார் தன்னுடைய மாணவர்களுக்கு தமிழ் பாடமே சொல்லி சொல்லி அந்த மாணவர்களையெல்லாம் தமிழின் பால் ஈர்த்து அந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா தமிழின் மீது தீரா காதல் கொண்டு தமிழை வந்து அவ்வளவு சூப்பராக கற்றுக்கிட்டு வந்தாங்க. அம்மாணவர்கள் தேமதுர தமிழை உலகெல்லாம், மீனாட்சி சுந்தரம் அவர்களின் மாணவர்கள் உலகெல்லாம் பரவச் செய்தார்கள். மீனாட்சி சுந்தரனார் அவருடைய இளமையும் கல்வியும் எப்படிங்கிறத பார்த்துடலாம். மீனாட்சி சுந்தரனார் 1815 ஏப்ரல் 6 அன்று திருச்சி மாவட்டத்தை சார்ந்த எண்ணெய் கிராமத்தில் பிறந்தார். அவரது பெற்றோர் சிதம்பரம் அன்னத்தாச்சியார் ஆவார். அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு 1815 ஏப்ரல் 6, பிறந்த இடம் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் எண்ணெய் கிராமம். இப்போ இதிலெலாம் வந்து கேள்விகள் பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரனார் பிறந்த மாவட்டம் எது அப்படின்னா திருச்சி. திருச்சி மாவட்டத்தில் மீனாட்சி சுந்தரனார் எந்த இடத்தில் பிறந்தார்னா எண்ணெய் கிராமம். சிதம்பரம் அன்னத்தாச்சியார் அவர்களுடைய பெற்றோர்கள் ஆவார்கள். மீனாட்சி சுந்தரனார் இளமையில் தமது தந்தையாரிடம் கல்வி கற்றார். இலக்கிய இலக்கண நூல்களில் நன்கு புலமை பெற்றார். சிறுவயதிலேயே செய்யுள் இயற்றும் ஆற்றல் கைவரப் பெற்றவர் மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனார் இளம் வயதில் யாரிடம் கல்வி கற்றார்னா தந்தையார், தம்முடைய தந்தையாரிடம் கல்வி கற்றார். சின்ன வயதிலேயே அவர் வந்து செய்யுள் இயற்றும் ஆற்றலை கைவரப் பெற்றார் மீனாட்சி சுந்தரனார். கல்வியே வாழ்க்கை. மீனாட்சி சுந்தரனார் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்துடன் திருச்சிராபுரம், அதாவது திருச்சிராபுரம்ங்கிறது திருச்சிராப்பள்ளியில் வாழ்ந்தார். அதனால் அவரை திருச்சிராபுரம் மீனாட்சி சுந்தரனார் என்றே அழைத்தனர். அவரிடம் கற்க வேண்டும் என்ற வேட்கை தணியாததாக இருந்தது. அதனால் எப்பொழுதும் நூல்களை படித்து கொண்டே இருப்பார். அவர் தமிழ் இலக்கியத்திலும் சைவ சமய நூல்களிலும் ஆர்வம் கொண்டிருந்தார் மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனார் திருமணம் முடிந்த பின்பு எங்கு வாழ்ந்தார்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராபுரம் என்ற, அதாவது இப்பொழுது திருச்சிராப்பள்ளியில் வாழ்ந்தார். அதனால் அவரை வந்து என்ன அழைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராபுரம் மீனாட்சி சுந்தரனார் என்று அழைத்தனர். அவரிடம் எப்போ பார்த்தாலும் கற்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்து தனியாததாக ஆர்வமாக இருந்தது. எப்பொழுதும் நூல்களை படித்து கொண்டே இருப்பார். தமிழ் இலக்கியத்திலும் சைவ சமய நூல்களிலும் ஆர்வம் கொண்டிருந்தார் மீனாட்சி சுந்தரனார். தமிழ் கற்பித்தல். மீனாட்சி சுந்தரனார் தமிழ் கற்க வேண்டுமென்று விரும்பியவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து வந்தார். சாதி சமயம் பாராது அனைவருக்கும் கல்வி கற்பித்து வந்தார் மீனாட்சி சுந்தரனார்.
மீனாட்சி சுந்தரனார் அதிக வசதி படைத்தவர் இல்லை என்றாலும் மாணவர் சிலருக்கு உண்டியும் உரையிலும் அளித்து கற்பித்திருக்கிறார். அவர்கிட்ட வசதி இல்லைனாலும் தன்னை தேடி தமிழ் படிக்கணும் அப்படின்னு மாணவர்கள் வந்தால் அவர்களுக்கு உரையிடம், உணவு இதெல்லாம் வந்து அளித்து கற்பித்திருக்கிறார். குலாம் காதர் நாவலர், சவரி ராயலும், தியாகராசர், சாமிநாதர் ஆகியோர் அவர்களுள் குறிப்பிடத்தக்க மாணவர்கள். அதன் காரணமாக அவருடைய புகழ் எங்கும் பரவியது. இப்போ குலாம் காதர் நாவலரோட ஆசிரியரும் பார்த்திங்கன்னா மீனாட்சுந்தரனார், சவரி ராயலு, தியாகராசர், சாமிநாதர் இவங்களையெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களாம் அவங்களிடம் கற்பிட்டு தமிழுக்கு பெருமை சேர்த்த ஆளுமைகள் ஆவார்கள். இவர்னால் அவர்கள்னால் வந்து இவருடைய புகழ் வந்து எங்கும் பரவியது. திருவாவாடுதுறையில் ஆதீன வித்வானாக இருக்க வேண்டுமென்று ஆதீன தலைவர் மீனாட்சி சுந்தரனாருக்கு அழைப்பு விடுத்தார். மீனாட்சி சுந்தரனார் அப்பதவியில் சிலது காலம் இருந்து அரும்பணியாற்றினார். அப்போ மீனாட்சி சுந்தரனார் எங்கே ஆதீன வித்வானாக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா திருவாவாடுதுறை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இவர் திருவாவாடுதுறையில் வாழ்ந்த காலத்தில்தான் உவே சாமிநாதருக்கு ஆசிரியராக இருந்தார். அப்போ இது ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதருக்கு மீனாட்சி சுந்தரனார் எங்கே ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுத்தார்னு பார்த்தீங்கன்னா திருவாவாடுதுறை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அவரை போன்ற மாணக்கர் பலரை பெற்றதால் மீனாட்சி சுந்தரனார் பெருமகிழ்ச்சி அடைந்தார். இது மாதிரி குலாம் காதர் நாவலர், சவரி ராயலு, தியாகராசர், சாமிநாதர் போன்ற நல் மாணவர்களை பெற்றதனால மீனாட்சி சுந்தரனார் பெருமகிழ்ச்சி அடைந்தார். மீனாட்சி சுந்தரனார் செய்த தமிழ் தொண்டுகள் கணக்கில் அடங்கார். இவர் தம் வாழ்வின் பெரும்பகுதியை மாணவர்களுக்கு கற்பிப்பதிலேயே செலவழித்தார். கற்பித்ததால் அவருடைய அறிவும் வளர்ந்தது. மாணவர்களுக்கு பாடம் சொல்லும்போது அவர் ஏடுகளை பார்க்கவே மாட்டார். ஏன்னா சொல்லிக் கொடுத்து அவர் புத்தகத்தை பார்க்காமையே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவற்றிலுள்ள அனைத்தும் அவருக்கு மனப்பாடமாகவே இருந்தன. அவர் பேச்சு திறமையில் சிறந்திருந்தார். பிறருக்கு விளக்கும் போது மிக தெளிவாக நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் மீனாட்சி சுந்தரனார். ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதை மிகவும் விரும்பினார்கள். இப்படி ஒரு ஆசிரியர் கிடைச்சா எந்த மாணவன் விரும்ப மாட்டார்? கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஒரு புத்தகத்தையும் பார்க்காம அதில் உள்ளதெல்லாம் அவருக்கு தெரியும். மிக தெளிவாக மாணவர்களுக்கு புரியும்படி கற்பித்தார் மீனாட்சி சுந்தரனார். தமிழ் தொண்டு, மீனாட்சி சுந்தரனார் ஆற்றிய தமிழ் தொண்டு என்னங்கிறத பார்த்துடலாம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். இது ஒரு கேள்விதான், எத்தனை நூல்களை இயற்றியுள்ளான்? 80க்கு மேற்பட்ட நூல்கள். தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு நடைபயணம் மேற்கொண்டு அக்கோவில்களை பாடி தல புராணங்கள் பல இயற்றியுள்ளார். அப்போ தல புராணங்கள் இயற்றுவதில் வல்லவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறது இது பிரிவேசியரில் கேட்டதுதான். அத்தல புராணங்களில் கோவில் வரலாறு, சிறப்புகள், இறைவனின் பெருமைகள் முதலியன இடம்பெற்றுள்ளன. தல புராணம்னா அந்த கோவிலோட வரலாறு என்ன, அந்த கோவிலோட சிறப்புகள் என்ன, அந்த கோவில் வீற்றிருக்கும் இறைவனின் பெருமைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் விரிவாக தல புராணங்களில் கூறியுள்ளார். பண்பு நலன்கள், அவருடைய பண்பு நலன்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். மீனாட்சி சுந்தரனார் அருங்குணமும் நிறைந்த புலமையும் தளராத நாவன்மையும் படைத்தவர் மீனாட்சி சுந்தரனார். பலரால் பாராட்ட பெற்றுள்ளார். ஆயினும் தம்மைத்தாமே புகழ்ந்து பேசும் தற்பெருமை அவரிடம் எப்போதும் கிடையாது. மிகுந்த நகைச்சுவை உணர்வுமிக்க இவர் இருது வரை நிறைகுடமாகவே வாழ்ந்தார். நம்ம ஒரு பழமொழியே சொல்லுவோம், குறைகுடம் கூத்தாடும்ங்கிற மாதிரி நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும்னு. கொஞ்சம் கொஞ்சம் படித்தவங்களே பார்த்திங்கன்னா எல்லாம் தனக்கு தெரிஞ்சதுன்னு இந்த காலத்தில் ஆடுவாங்க. அவர் எல்லாம் பெருமை பெற்றிருந்தாலும் தற்பெருமை இல்லாமல் என்னவனார், இறுதி வரை நிறைகுடமாகவே வாழ்ந்தார் மீனாட்சி சுந்தரனார். ஒருமுறை அவரது நண்பர் ஆறுமுகம் என்பவர் தம்முடைய குடும்ப தொடர்பாக கும்பகோணத்தில் ஒருவருக்கு பத்திரம் ஒன்று எழுதி கொடுத்தார். அதில் சாட்சி கையொப்பமிட வந்த ஒருவருடைய இருப்பிடம் கும்பகோணத்தில் உள்ள சுண்ணாம்புக்காரன் தெரு என்பது அதனை நீற்றுக்கார தெரு எனவும் வழங்குவர். இது ஒரு கேள்வி, சுண்ணாம்புக்கார தெருன்றது நீற்றுக்காரம் தெருன்னு சுண்ணாம்பு சொல்லுவாங்க, நீற்றுக்கார தெரு எனவும் வழங்குவர். இந்த இரண்டில் எதனை பெயருக்கு முன்னால் சேர்க்கலாம் என்று அவர் கேட்ட பொழுது மீனாட்சி சுந்தரனார் இரண்டும் வேண்டாம், மூன்றாவது தெரு என்று போட்டுவிடும் என்று சொன்னார். அதிலுள்ள நகைச்சுவை உணர்வை அனைவரும் அறிந்து மகிழ்ந்தனர். மூன்றாவது என்பது சுண்ணாம்பை குறிக்கும் ஒரு சொல்லு ஆகும். அதாவது
வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு மூன்றாவது தெரு அப்படின்னு அதை அப்படின்னு நகைச்சு உணர்வோடு சொல்கிறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு ஆறுமுகங்கிறவர் வந்து ஒரு பத்திரம் எழுதுகிறாரு. அப்போ வந்து சுண்ணாம்புக்காரன் தெருன்னு போடலாமா நீற்றுக்கார தெருன்னு போடலாமா அப்படின்னு மீனாட்சி சுந்தரனார்ட்ட கேட்குறாரு. அவர் வந்து இரண்டும் வேண்டாம் மூன்றாவது தெரு என்று போட்டுவிடும் என்று சொன்னார். அதில் உள்ள நகைச்சுவை உணர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது என்பது சுண்ணாம்பை குறிக்கும், அதாவது வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு. அதனால் சுண்ணாம்புக்காரன் தெரு நீற்றுக்கார தெரு பதுவாக மூன்றாவது தெருன்னு குறிப்பிடுன்னு நகைச்சுவையாக குறிப்பிட்டார். ஒரு நாள் அவர் காய்ச்சலுற்று துன்புற்றார். அப்பொழுது மாணவர் ஒருவரை நூல் முழுவதையும் தொடர்ந்து படிக்குமாறு கேட்டார். உடல்நிலை சரியில்லாத போது சற்று ஓய்வெடுத்தால் நல்லது என்று மற்றவர் கூற நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றார். இதன் மூலம் அவர் தமிழ் மீது கொண்ட பற்றை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் இறந்த நாள் எதுன்னு பார்த்து கேட்டாங்கன்னா 1/2/1876 அன்று இந்த உலகை விட்டு இவ்வுலக வாழ்வை நீத்தார் மீனாட்சி சுந்தரனார். நோய்க்கு மருந்திலக்கியம் என்றவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரனார். இதுவும் ஒரு கேட்ட கேள்விதான். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் போன்றோருடைய புலமை திறத்தை நாம் மறிந்து மகிழ வேண்டுமெனில் அவருடைய நூல்களை படிக்க வேண்டும். பழம்புலவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து அவர்களை பேரறிஞர்கள் என்று பாராட்டும் அளவிலேயே நின்றுவிடாமல் அவர்களுடைய நூல்களை படித்தலும் படித்த வழி நிற்றலுமே நாம் அவர்களுக்கு செய்யும் கைமாறாகும். இப்போ மீனாட்சி சுந்தரனார்னு அவரை பெருமையெல்லாம் பேசுகிறோம். இருந்தாலும் அவரை நூல்கள் அவங்கெல்லாம் என்னென்ன இயற்றியிருக்காரோ அந்த நூல்களை எல்லாம் படிக்கணும். இதே மாதிரி மற்ற பேரறிஞர்கள் எண்ணம் அந்த நூல்களையெல்லாம் படித்து அந்த அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கோ அந்த படித்த வழி நிற்றலும் தமிழுக்கு தொண்டாற்றும் விதமே நாம் அவருக்கு செய்யும் கைமாறாகும்னு இந்த லெசனை முடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நோய்க்கு மருந்து இலக்கியம், மீனாட்சி சுந்தரனார் இறந்த ஆண்டு, சுண்ணாம்புக்காரன் தெருவுக்கு பதுவாக அவர் என்ன தெரு என்று குறிப்பிட்டார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அதே மாதிரி தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் யாருங்கிறது ஒரு கேள்வி. அப்புறம் ஆதீன வித்துவானாக மீனாட்சி சுந்தரனார் எந்த இடத்தில் இருந்தார், அதே மாதிரி ஊவே சாமிநாதருக்கு எங்கே வந்து அவர் தமிழ் கற்றுக் கொடுத்தார், இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. அதே மாதிரி திருமணம் முடிந்த பின்பு மீனாட்சி சுந்தரனார் எங்கே வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு என்ன, அவர் எந்த மாவட்டத்தில் பிறந்தார், அந்த மாவட்டத்தில் உள்ள கிராமத்தின் பெயர் என்ன, மீனாட்சி சுந்தரனாரின் பெற்றோர் யாவர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேள்விகள். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார், ஊவேசாவின் ஆசிரியர் யாருங்கிறதெல்லாம் முக்கியமான கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் நம்ம கடைசி ஒரு லெசன் சி லக்குவனார், இது வந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலிருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.